வெல்கம் டு சாரிசா சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் எங்கள் தமிழ் மொழி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரியேட்டட் பை, இது கிரியேட் பண்ணது பேண்டிகம்ங்கிற ஒரு ஆப் தான். அதே மாதிரி இது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு ரெண்டு சேனல், கேமிங் ஆல் சேனலும் சார்ஜா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து எங்கள் தமிழ் அப்படிங்கறது தான் நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்கள் தமிழ் ஓகேவா, இந்த சாப்டர் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ எங்கள் தமிழ்ங்கிறது நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுல எத்தனை இயல் இருக்குன்னா 9 இயல் இருக்கு. 9 இயல் இருக்கு ஓகேவா. அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அதுல அமுத தமிழ் அப்படிங்கிற இதுதான் பார்க்க போறோம். அமுத தமிழ் அப்படிங்கிற ஒரு இயல் தான். அதுல வந்து என்ன லெசன்னா, எங்கள் தமிழ் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாமா. இயல் ஒன்று, நுழையும் முன், உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தக தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். வாருங்கள். இப்ப வந்து நம்ம வந்து இந்த ரெட் கலர்ல ஒரு பாயிண்ட் போட்டிருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல இருக்கிறத தான் இப்போ வந்து நம்ம, அதாவது இதுதான் மனப்பாட பாட்டு. நான் இப்போ ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன், அதாவது மார்க் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இந்த இருக்குல்ல, அறிவு நெறி அறி அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். பொறி பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இதுதான் அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்ப புறவு என்றும் இசைந்திடும் அன்ப மரமே. அன்பும் மரமும் மிக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் காவிஞர் வே ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போச்சாதாரையும் இகழாது. நான் அப்பல வந்து தப்பா சொல்லிட்டேன், என்னன்னா அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த பாட்டு ஃபுல் மனப்படப்பட்ட, சோ நல்லா படிச்சுக்கோங்க. நான் வேணா திரும்ப சொல்றேன். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போச்சாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்ப புறவே என்றும் இசைந்திடும் அன்ப மரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படிங்கிற பாட்டை யார் எழுதினாங்கன்னா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்துதும் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஓகேவா. விரதம் நோன்பு, நோன்பு குறி குறிக்கோள், குறிக்கோள் குறி குறிக்கோள். பொழிகிற தருகின்ற, பொழிகிற தருகின்ற. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாடலின் பொருள், நம் தமிழ் மொழியாம் தமிழ் மொழி. அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதாக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறித்து கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்பபுற வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும்.
அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். நூல்வெளி. இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்னும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகள் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கண்ணன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என்கதை சங்கோலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து பல எழுத்து தரப்பட்டுள்ளது. கற்பவை கற்றப்பின் எங்கள் தமிழ் பாடலை இசையுடன் பாடி மகிழ்க. இப்ப இசையுடன் பாடிடலாமா? ரெடியா? இப்ப பாடலாம், வாங்க. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்ப புறவே, இன்றும் இசைந்திடும் அன்ப மரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் புலிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அதுக்கடுத்து கற்பவை கற்ற பின்ன பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலை படித்து சுவைக்க. இது வந்து ஒரு நாமக்கல் கவிஞர் பாடல், பார்க்கலாமா? கத்தியின் இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சக்தியத்தின் நித்தியத்தை நண்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி நித்தமன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி. பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்து தேய்ந்த நாம் பார்த்திட, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. அடுத்து நம்ம வந்து மதிப்பீடு. சரியான விலையை தேர்ந்தெடுத்துருக்க. நெறி என்னும் சொருள் சொல் பொருள் என்னன்னா பலி. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கேட்பது குரல் கூட்டல் ஆகும். ரெண்டாவது ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதாவது அதான் ஆன்சர். வான் கூட்டல் ஒலி அப்படிங்கிறதுக்கு வானொலி, அதாவது அதுக்கும் ஆ, அதான் ஆன்சர். நயம் அறிக. எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்தெழுதுக. அதாவது தமிழ் பாடல்ல முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்தெழுதுக. பார்க்கலாமா? பார்க்கலாமா? இப்ப வந்து அருள் நெறி அதுவே அப்படிங்கிறது தான் மோனை ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கொல்லா கொள்கை, அதுவும் மூணு. அதுக்கடுத்து எல்லா என்றும் அன்பும் அச்சமும் அப்படிங்கிறது தான் இதுல மூணு. இப்போ பார்க்கலாமா அது வந்து எப்படி மூணுன்னு சொல்லுவாங்களா? அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்குல்ல, எல்லா, அதாவது எல்லா லைன்லயும் ஃபர்ஸ்ட் வார்த்தை இந்த லைன்ல இந்த லைன்ல ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வார்த்தை ஒன்று போல இருந்துச்சுன்னா அது வந்து இதாகும். அதாவது அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும், அது மட்டும்தான் வரும். அதை தவிர இப்போ பொருள் பெற அப்படின்னு போட்டு இப்போ பொய்யா அப்படிங்கிறதுக்கு இதாகாது. புரிஞ்சுச்சா? அதாவது அது கரெக்டாக அதுக்கு அடுத்தடுத்து இருக்கணும். அதுதான் ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இதுதான் மூனை. இப்போ நம்ம அதை பாட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்னன்னு பார்க்கலாமா? நயம் அறிக, அருள் நெறி அதுவே. நான் சொன்னோம்ல அருள் நெறி அது. எங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. இப்போ இப்போ எது எதுகை சொற்கள் பார்த்துடலாமா? எதுகை சொற்கள் வந்து நீங்களா கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போலதான் எதுகை சொற்கள் தான் இப்ப என்ன நான் சொல்லி கொடுத்துறேன். இது வந்து கிராமர் இலக்கணம். எதுகை சொற்கள்னா இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை தான் எதுகை சொற்கள் அப்படின்பாங்க. ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? இப்ப நீங்க எனக்கு இது பண்ணி சொல்லணும்,
அதே மாதிரி ஈவு சொல், ஈவுனா என்னென்ன